ஹாய் ஹியூமன் யூஸ் இன்னைக்கு சினிமா நியூஸ்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தமிழக கிரிக்கெட் வீரர் நட்ராஜன் அவரை பத்தி தான். அவரோட பயோபிக்ல வந்து நம்ம சிவகார்த்திகேயன் வந்து நடிக்க போறதா வந்து தகவல் வந்துட்டு இருக்கு. மேலும் வந்து அந்த படத்தை அவரே டைரக்ட் பண்ணி அவரே ஆக்ட் பண்ண போறதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி கிரிக்கெட்டை வச்சு அவர் கனா அப்படின்ற படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு. அதோட வெற்றியின் காரணமாக தான் வந்து இந்த படத்தையும் வந்து அவரே டைரக்ட் பண்ணி நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு. ஸோ பொறுத்து இருந்து அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். நம்ம அடுத்தது எந்த நியூஸை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வடிவேலு சார் தான். அவர் வந்து சந்திரமுகி டூவில் நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் சில ஷார்ட்ஸ்லாம் வந்து ஷூட் பண்ணிட்டதாகவும் தகவல் வந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா, சந்திரமுகி டூக்கான ஷூட்டை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு அவர் போய் நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ் அந்த படத்துக்கான ஷூட்டில் இன்வால்மெண்ட்டாக பண்ணிகிட்ருக்காரு. ஸோ வந்து இந்த படத்துக்கான டேட்ஸ் வந்து அவருக்கு வந்து கிளாஷ் ஆகிறனால வாசு சார் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக ஷூட்டுக்கு வரல அப்படின்னா உங்கள் கேரக்டரையே நாங்கள் வந்து எடுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து ப்ராப்பராக வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ வந்து ரெண்டுமே என்னதான் வந்து லைக்கா ப்ரொடக்ஷனில் வர படம் அப்படின்னாலும், வடிவேல் சார் வந்து நாய்சேகருக்கு தான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் தராரு அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியுது. ஸோ வந்து இதே மாதிரி அவர் வந்து ப்ராப்பராக ஷூட்டுக்கு வராமல் வந்து போயிட்டு இருந்தாருன்னா அவர் இல்லாமலே சந்திரமுகி டூ படத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து வடிவேலு சார் இல்லாத சந்திரமுகி டூ வந்து நம்ம பார்க்கறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ பொறுத்து இருந்து என்னன்னு பார்க்கலாம். நடிகர் உதயநிதி அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் வந்து இன்னைக்கு காலையில் வந்து மினிஸ்டராக வந்து பதவியேற்றிருக்காரு. எந்த டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு முன்னேற்றம் அப்படின்ற டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து அவர் மினிஸ்டராக பதவியேற்றிருக்காரு. ஸோ வந்து இதுக்காக வந்து நம்ம சினிமா வட்டாரங்கள், அவர் நண்பர்கள் சைடு எல்லாருமே வந்து அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் கூடுதலாக ஒரு தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பதவி ஏற்றுட்டு அந்த மேடையில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ரீசெண்டாக அவர் நடிச்சு முடித்த நம்ம மாரிசெல்வராஜ் படம் மாமன்னன், அதான் வந்து அவரோட லாஸ்ட் படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதில் வந்து இன்னொன்று என்னென்னா, இப்போ நம்ம கமல் சாரோட ஆர்கேஎஃப்எல் ப்ரொடக்ஷனில் வந்து அவர் ஒரு படம் வந்து கமிட் பண்ணியிருந்தாங்க, அதுலேயும் வந்து அவர் விலக போகிறதா வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இனிமேல் வந்து நம்ம உதயநிதி வந்து ஒரு ஆக்டராக பார்க்குறதுக்கான வாய்ப்பு வந்து நம்மளை விட்டு போயிடுச்சு. ஸோ வந்து அவரோட கம்பெனி ரெட்ஜெயின் மூவிஸ் அவங்களும் வந்து இனிமேல் படத்தை வந்து டிஸ்பியூட் பண்ணுவாங்களா அப்படின்றது வந்து என்னன்னு தெரியல. ஸோ என்னன்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம அடுத்த எந்த நியூஸை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் சர்ச்சு டாப் 100 ஏஷியன்ஸ் ஆன் கூகுள் அந்த லிஸ்ட்டு வந்து இப்போ வந்து வெளியே இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சமந்தா வந்து 18th இடத்துல இருக்காங்க, நம்ம விஜய் வந்து 19th இடத்துல இருக்காரு, அப்புறம் நம்ம நயன்தாரா வந்து லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவங்க வந்து 43rd இடத்துல இருக்காங்க, அப்போ கீர்த்தி சுரேஷ் வந்து 49th இடத்துல வந்து இருக்காங்க, இதில் வந்து சூர்யா வந்து 55th இடத்துல இருக்காரு, நம்ம தனுஷ் வந்து 69th இடத்துல இருக்காங்க, நம்ம உலகராயன் கமல்ஹாசன் அவர் வந்து 94th இடத்துல இருக்காரு. ஸோ வந்து நம்ம சவுத் சைட்ல இருந்து இந்த பீப்புள்ஸ் தான் வந்து அந்த லிஸ்ட்ல வந்து இடம் பெற்றிருக்காங்க. நம்ம அடுத்த எந்த நியூஸ் பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவரை பத்தி தான் பார்க்க போறோம். என்னடா அவரை பத்தி சொல்ல போறோம்னா, இப்ப ரீசெண்டா வந்து அவர் சோசியல் மீடியால ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காரு. அதுல வந்து அவர் நல்லா ஸ்லிம்மா உடம்பு குறைச்சிருக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காரு. ஒருவேளை வந்து அவர் விக்ரம் படத்தில் நடிச்சப்ப வந்து அவர் பாடி ஷேமிங் பண்ணனால வந்து அதன் காரணமா குறைச்சாரா என்னன்னு தெரியல, இல்ல வந்து ஃபர்தரா அவர் பண்ண படத்துக்காக வந்து உடம்பு குறைச்சிருக்காரா என்னன்னு தெரியல. ஸோ வந்து என்ன இதுக்காகன்றதை வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.